எக்ஸலண்ட். பைத்தான் எக்ஸசைசஸ் அப்படின்ற ஒரு கோர்ஸ் அப்போ வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இதனுடைய மெயின் மோட்டிவேஷன் என்ன அப்படின்னா, நம்ம பைத்தான் ப்ரோக்ராமிங் என்ன தான் கற்றுக்கிட்டாலும் நம்ம எந்த அளவுக்கு நிறைய ப்ரோக்ராம் சின்ன சின்ன ப்ரோக்ராம் நிறைய பண்ணி பார்க்குறோமோ அந்த அளவுக்கு தான் நமக்கு என்னாகும் அப்படின்னா ப்ரோக்ராமிங் ஸ்கில் வளரும். ஸோ இப்போ நம்ம இந்த கோர்ஸில் என்ன நம்ம அசம்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா, உங்களுக்கு ஏற்கனவே பைத்தான் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற எங்களுடைய கோர்ஸ் படிச்சிருக்கீங்கன்னு நம்ம அசியூம் பண்ணுறோம். ஒருவேளை அப்படி படிக்கல அப்படின்னா யூடியூப்பில் அது ஃப்ரீயாக இருக்குது. இது பார்த்தீங்க அப்படின்னா ckaa.collectiva.in/t/python அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா யூடியூப்னுடைய பிளேலிஸ்ட்டுக்கு போயிடும். ஸோ இதனுடைய லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஒருவேளை நீங்கள் மொபைலில் பார்த்துட்டிங்கன்னா ரைட் சைடில் பாருங்கள், ஒரு டவுன் ஏரோ இருக்கும். அந்த ஏரோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வரும், அதில் இந்த லிங்க் இருக்கும். இதை கிளிக் பண்ணி பைத்தான் ஃபவுண்டேஷனும் பாருங்கள், இதையும் கொஞ்சம் பாருங்கள். வாங்க நம்ம எக்ஸசைஸுக்கு போகலாம். தேங்க்யூ. எக்ஸலண்ட். இது ஒரு அற்புதமான ப்ரோக்ராம். ஃபைண்ட் இஃப் அரே இஸ் மோனோடோனிக். மோனோடோனிக் அப்படின்னா ஒரே திசையில் அப்படின்னு அர்த்தம், ஒரு திசையில் அப்படின்னு அர்த்தம். ஸோ இங்கே அரேவை பொறுத்த வரைக்கும் ஒரே திசை அப்படிங்கிறது எதை குறிக்குதுன்னா, அரேவில் இருக்கிற நம்பர் எல்லாமே ஒன்று எல்லாமே அசெண்டிங்கில் இருக்கணும், இல்லை எல்லாமே டிசெண்டிங்கில் இருக்கணும். இந்த மாதிரி இருந்தால் மோனோடோனிக். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் பாருங்கள், 1, 2, 6, 8, 6, 10, 99, 99, 100. ஸோ எந்த நம்பரும் நடுவில் வந்து மாறி வரல. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 85க்கு அப்புறம் 76, இது இதோட சின்ன நம்பர், இது இதோட சின்ன நம்பர், இது சின்ன நம்பர், சின்ன நம்பர், சின்ன நம்பர், சின்ன, அப்படி எல்லாமே டிசெண்டிங்கில் இருக்கும். ஸோ இது இந்த மாதிரி இருந்தால், ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கேஸில் என்ன அப்படின்னா இது அசெண்டிங் மோனோடோனிக். ஸோ ரெண்டாவது கேஸில் இருந்தால் என்ன அர்த்தம்னா டிசெண்டிங் மோனோடோனிக். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேஸ் எடுத்துக்கலாமே, 3, 5, 5க்கு அப்புறம் 2 வந்துருச்சு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இது மாறி வந்துருச்சு, 2க்கு அப்புறம் 6 வருது. அப்போது இது டிசெண்டிங்கும் இல்லை அசெண்டிங்கும் இல்லை, எல்லாம் கலந்து வந்திருக்கு. அப்போ இது என்னதுன்னா நாட் மோனோடோனிக். ஸோ இது ஒரு சேலஞ்சிங்கான ப்ரோக்ராம். இதை நம்ம என்ன பண்ணணுன்னா டெஸ்ட் ட்ரிவன் அப்ரோச்சில் தான் நம்ம இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும். அதாவது இன்க்ரிமெண்டல் டெவலப்மெண்ட். நல்லா புரிஞ்சிக்கணும், நம்ம நம்மளுடைய மூளையை உபயோகப்படுத்தி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்மளுடைய ஸ்பீடில் டெவலப்மெண்ட் பண்ணுறது தான் உண்மையான டெவலப்மெண்ட். ஸோ நம்மளால் நம்ம வந்து ஸ்கூலில் வந்து காலேஜில் வந்து படிக்கும்போது அப்படியே ஒரு ப்ரோக்ராம் அப்படியே பார்த்து புரிஞ்சிக்க முயற்சி பண்ணி நம்ம ரீப்ரொடியூஸ் பண்ணும்போது தான் ப்ராப்ளம் வரும். அதுக்கு பதிலாக நம்மளுடைய சிந்தனையில் இதை எப்படி தான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எப்படி தோணுதோ அந்த மெத்தடில் நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக டெஸ்ட் பண்ணி அதை கரெக்ஷன் பண்ணி அப்படியே கொண்டு போகும்போது இந்த ப்ரோக்ராம் ரொம்ப ஈஸியாகிடும். சரி ஓகே, இப்போது இந்த ப்ராப்ளம் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். முதல்ல நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, ஒரு 2 நம்பரை எடுக்கும்போதே இது இதை விட பெருசாக இருந்ததுன்னு வச்சுக்கலாம், இது அசெண்டிங்னு வச்சுக்கலாம். இப்போ இது அசெண்டிங்கில் இருக்குது, இது இதை விட சின்னதாக இருந்தால் டிசெண்டிங்னு வச்சுக்கலாம். அப்போது முதல்ல நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஃபஸ்ட்டு நம்பரையும் ரெண்டாவது நம்பரையும் வச்சு அசெண்டிங்கில் இருக்கா டிசெண்டிங்கில் இருக்கான்னு பார்க்கணும். முதல் 2 நம்பரை கண்டுபிடிச்சி நான் அசெண்டிங்னு கண்டுபிடிச்சேன்னா அதுக்கு அடுத்தடுத்த நம்பர் கண்டிப்பாக அதுக்கு முந்தைய நம்பரை விட பெருசாகவோ அல்லது சமமாகவோ இருக்கும். அப்போ என்னாகும், ஏதாவது ஒரு இடத்துல இப்போ இந்த கேஸில் எடுத்துக்கலாம், 3, 5, அப்போ இது அசெண்டிங் ஆகிடுச்சு. இந்த 5க்கு அப்புறம் வர நம்பர் கண்டிப்பாக இதை விட பெருசாக இருந்திருக்கணும், இது சின்னதாகிடுச்சு அப்படின்னாவே என்ன அர்த்தம், மோனோடோனிக் இல்லை அப்படின்னு அர்த்தம். சரி, இப்போ இதில் இன்னொரு பிரச்சனை இருக்குது. என்ன அப்படின்னா 1 நம்பர் ஃபஸ்ட்டு 4 முறை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போது எல்லா 1 ஒரே நம்பராக வர்றதெல்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எப்போ நம்பர் மாறுதோ அப்போ தான் நம்ம என்ன ஐடென்டிஃபை பண்ண முடியும், அது மோனோடோனிக்கா அதாவது அசெண்டிங்காக டிசெண்டிங்கானு கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, நான் 2 நம்பர் எது ஃபஸ்ட்டு 2 டிஃப்ரெண்ட் நம்பர் வருதோ அது வரைக்கும் நான் அப்படியே ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கணும். முதல்ல அது அசெண்டிங்கில் இருக்கா டிசெண்டிங்கில் இருக்காதுன்னு கண்டுபிடிச்சிக்கணும். ஒன்ஸ் அசெண்டிங் இல்லை டிசெண்டிங்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா அடுத்தடுத்த நம்பர் ஒன்ஸ் அசெண்டிங் செக் பண்ணிகிட்டே இருக்கணும் இல்லை டிசெண்டிங் செக் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்படி வரும்போது எனக்கு என்ன தெரிஞ்சிடும், கண்டிப்பாக இந்த நம்பர் வந்து மோனோடோனிக்காக இல்லையா அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். சரி வாங்க இப்போ ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ண ட்ரை பண்ணலாம். மோனோடோனிக் அரி.
ஓகே, ஒரு அரே வந்துருச்சு. ஸோ இப்போது நான் டெஸ்ட்டுக்கு நம்பர் வச்சுக்கிறேன், 1, 2, 3, 4, 5 இப்படி ஒரு அரே வச்சுக்கிறேன். பிரிண்ட் ஃபைண்ட் மோனோடோனிக் ஏ. இப்போ சிம்பிளாக நான் ட்ரை பண்ணுறேன். என்னென்னா, இஃப் ஏ ஆஃப் ஜீரோ கிரேட்டர் தேன் ஏ ஆஃப் ஒன் அல்லது லெஸர் தேன் ஏ ஆஃப் ஒன். ஸோ இப்போது ரிட்டர்ன் அசெண்டிங் மோனோடோனிக். எல்ஸ் ஏ ஆஃப் ஜீரோ இஸ் கிரேட்டர் தேன் ஏ ஆஃப் ஒன், அப்போ ரிட்டர்ன் டிசெண்டிங் மோனோடோனிக். ரைட், இப்போது இதை ரன் பண்ணி பார்ப்போம். இப்போ அசெண்டிங் மோனோடோனிக்னு வருது. ஸோ இதை என்ன பண்ணுறேன், 5, 4, 3, 2, 1 இப்போது இதை நான் ரன் பண்ணி பார்க்குறேன். இப்போ டிசெண்டிங் மோனோடோனிக்னு வருது. ஓகே, இப்போது இன்னொரு டெஸ்ட் பண்ணுறேன், என்னென்னா 5, 5, 5 இப்போ ரன் பண்ணுறேன். இப்போ நன்னுன்னு வருது, ஏன்னா இந்த கண்டிஷன்லேயும் வரல, இந்த கண்டிஷன்லேயும் வரல. எல்ஸ் ரிட்டர்ன் சேம் நம்பர், அப்போ ஒரே நம்பர் வருது. பட் இப்போ நம்ம என்ன பண்ணோம், ஒரே நம்பர் வர்றதெல்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு எப்போ டிஃப்ரென்ஸ் நம்பர் வருதோ அப்போ நம்ம என்ன பண்ணோம், அசெண்டிங்காக டிசெண்டிங்கான்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் ரேஞ்ச் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்பரை ஒரு இடத்துல வச்சுக்கிறேன். ஃபார் ஐ இன் ரேஞ்ச் 1லேருந்து லென் ஆஃப் ஏ வரைக்கும் எடுத்துக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணணுன்னா, இஃப் ஃபஸ்ட்டு நாட் ஈக்குவல்ஸ் ஏ ஆஃப் ஐ ஆக இருந்தால் அப்போ தான் நான் என்ன பண்ணுவோம், நான் இந்த வேலையை பண்ணும். அப்படி இல்லைன்னா ஃபஸ்ட்டு ஈக்குவல்ஸ் ஏ ஆஃப் ஐ, அந்த நம்பர் ஸ்கிப் பண்ணிவிட்டு, அந்த நம்பர் ஸ்கிப் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணோம், அடுத்த நம்பரை எடுத்து மறுபடியும் என்ன பண்ணோம், செக் பண்ணோம். இப்போ செக் பண்ணி பார்ப்போம், சேம் நம்பர்னு வருது. சரி, இப்போ நன்னு வருது. இப்போ நம்ம செக் பண்ணோம், ஏன்னா இது 5, 5, 5 வருது, அதுக்கப்புறம் 4 வருது. இப்போது கரண்ட் நம்பரும் இந்த நம்பரும் நாட் ஈக்குவல்ஸ்னால் உள்ளே வரணும், அப்படி இல்லைன்னா அதை இதில் எடுக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, ஃபஸ்ட்டுங்கிறதுல என்ன இருக்குன்றத பிரிண்ட் பண்ணி பார்ப்போம், கரெக்டாக வந்து வருதா. இப்போ ஏன்னா என்னுடைய லாஜிக் தப்பாக இருக்குது, இப்போ நன்னு வரக்கூடாது, ஆக்சுவலாக டிசெண்டிங்னு வரணும் இதுபடி. ஏன்னா இந்த கோடிங் படி பார்த்தீங்கன்னா நான் எனக்கு வந்து டிசெண்டிங்னு வரணும். அப்போ நான் செக் பண்ணுறேன், இப்போ ஃபஸ்ட்டில் என்ன இருக்குது, 5 இருக்குது. ஒன்று, 2, 3, 4, 5, 6 வருது. சாரி, இந்த இடத்துல ஏ ஆஃப் ஐ போடாமல் ஒன்றுன்னு போட்டிருக்கேன். இப்போ ரன் பண்ணலாம், டிசெண்டிங் மோனோடோனிக். ஸோ அப்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நான் இங்கே ஐன்னு போடாமல் ஒன்றுன்னு போட்டதுனால கம்பேர் பண்ணும்போது ஒரே இடத்துலையே கம்பேர் பண்ணிடுச்சு. ஸோ அப்போது இதை நான் இப்போது எடுத்துடுறேன். இப்போ முதல்ல இங்கே பார்த்தீங்கன்னா டிசெண்டிங்னு வருது,
இப்போ இதையே இதை கமெண்ட் பண்ணிவிட்டு இதை என்ன பண்ணுறேன், 1, 1, 1, 1, 1 இந்த மாதிரி போட்டுட்டு, இப்போ போட்டோம்னா நமக்கு என்ன வரணும், டிசெண்டிங்னு வரணும், சாரி அசெண்டிங்னு வரணும். ஸோ ஒன்றுக்கு அப்புறம் ரெண்டு வந்திருக்கு, அப்போ அசெண்டிங்னு வரணும், ரைட். இப்போது இது அசெண்டிங் மோனோடோனிக்னு நம்ம வந்து சும்மா ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம், பட் உண்மையாலுமே மோனோடோனிக்கான்னு வந்து கண்டுபிடிக்கல, ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் என்னன்றதை கண்டுபிடிச்சிருக்கோம், ரைட். இப்போது நம்ம என்ன பண்ணணுன்னா, என்ன டைப், தட் இஸ் மோனோ டைப் அப்படிங்கிறதுல அன்னோன்னு வச்சுக்கிறேன். இங்கே ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன், மோனோ டைப்பை அசண்டிங்னு வச்சுக்கிறேன். இங்கே ரிட்டர்ன் பண்ணல, அதுக்கு பதிலாக மோனோ டைப்பை டிசெண்டிங்னு வச்சுக்கிறேன். இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ரிட்டர்ன் மோனோடைப், அதே ப்ரோக்ராமை கொஞ்சம் மாடிஃபை பண்ணியிருக்கேன். என்னென்னா, மோனோடைப்ன்ற ஒரு வேரியபிளை வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், அதில் இதில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ இது எது வரைக்கும் பண்ணணும், இந்த ஆப்ரேஷன் எது வரைக்கும் பண்ணணுன்னா, ஃபஸ்ட்டு ரெண்டு நம்பர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற நம்பர் வர வரைக்கும் நான் இது பண்ணால் போதும். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணோம், அடுத்தடுத்த நம்பரை அசெண்டிங்னா அசெண்டிங் ஆகவும் டிசெண்டிங்னா டிசெண்டிங்காகவும் இருக்கான்னு செக் பண்ணால் போதும். அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த எல்லாத்தையும் எப்போ நான் செக் பண்ணுன்னா, இஃப் மோனோடைப் ஈக்குவல்ஸ் அன்னோன்னு இருக்கா, அந்த மாதிரி டைமில் மட்டும் நான் இது செக் பண்ணால் போதும். அது வரைக்கும் இது செக் பண்ணால் போதும், இல்லைங்களா? ஸோ இப்போ பாருங்கள், இப்போ ரன் பண்ணுறேன், அசெண்டிங் வருது. ஓகே, சப்போஸ் எனக்கு அன்னோன் இல்லை, எனக்கு அசெண்டிங்கோ இல்லை டிசெண்டிங்கோ தெரிஞ்சிருச்சு, அப்போ நான் என்ன பண்ணும், அடுத்தடுத்த நம்பரை நான் செக் பண்ணணும். என்னென்னு செக் பண்ணோம், இப்போது அடுத்தடுத்த நம்பர் இது அசெண்டிங்காக இருந்தால் அடுத்த நம்பர் பெரிய நம்பராக இருக்கான்னு செக் பண்ணும், டிசெண்டிங்காக இருந்தால் சின்ன நம்பரானு செக் பண்ணும். அப்படி இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம், மோனோடோனிக் இல்லை, வெளியே வந்துடணும், சரிங்களா? அப்போது நான் இப்போ அங்கே இந்த இடத்துல வந்து நான் கண்டிஷன் செக் பண்ணுறேன். என்னென்னா, இஃப் மோனோடைப் ஈக்குவல்ஸ் அசண்டிங் மோனோடோனிக் இதுவாக இருந்தால் நான் என்ன செக் பண்ணும், இஃப் இந்த கரண்ட் நம்பர், தட் இஸ் இப்போ ஃபஸ்ட் நம்பர் இஸ் லெஸ் தேன் ஏ ஆஃப் ஐயான்னு செக் பண்ணும். சப்போஸ் இல்லை, அசெண்டிங்காக இருக்குது, ஆனால் இது பெருசாக இருக்குது, ப்ரீவியஸ் நம்பர் அடுத்த நம்பரை விட பெருசாக இருக்குது அப்படின்னா, அப்போ நான் என்ன பண்ணுறேன், மோனோடைப் ஈக்குவல்ஸ் நாட் மோனோடோனிக் அப்படின்னு கொடுத்துட்டு நான் என்ன பண்ணிடுறேன், பிரேக் பண்ணிக்கிறேன். அதுக்கு மேலே நான் கண்டிஷன் செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சப்போஸ் எல்ஸ், அதாவது மோனோடைப் வந்து அசெண்டிங் இல்லை டிசெண்டிங்னு தெரிஞ்சதுன்னா, இஃப் ஃபஸ்ட்டு லெஸ் தேன் ஏ ஆஃப் ஐ ஆக இருந்தால், டிசெண்டிங்காக இருந்தால் என்ன பண்ணும், கரண்ட் நம்பரை விட அடுத்த நம்பர் சின்னதாக இருக்கணும், ஆனால் அடுத்த நம்பர் பெருசாக இருந்துருச்சு அப்படின்னா, எகெயின் என்ன, மோனோடைப் வந்து நாட் மோனோடோனிக். ஓகே, இங்கே பிரேக் கொடுத்துடலாம், அதுக்கு மேலே கண்டினியூ பண்ணுன்ற அவசியம் இல்லை. சப்போஸ் இந்த கண்டிஷனில் வரல அப்படின்னா என்ன ஆகும், இதை விட்டு வெளியே வரும். ஸோ இப்போ நான் இதை என்ன பண்ணுறேன்னா, இந்த ஆப்ரேஷனை, அதாவது கரண்ட் நம்பரை எனக்கு என்ன பண்ணும், நான் அடுத்தடுத்த இது கண்டினியூ பண்ணும்போது கரண்ட் நம்பரை அசைன் பண்ணிக்கிட்டே வரணும். ஓகே, ரைட். இப்போது என்ன வருது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ என்ன வருதுன்னா, அசெண்டிங் மோனோடானிக் அப்படின்னு வருது.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த யூடியூப் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கோர்சஸ் போட்டிருக்கோம். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எங்களுடைய வெப்சைட் அட்ரஸ்க்கு வந்தீங்க அப்படின்னா அதில் ஃப்ரீ கோர்சஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லா யூடியூப் கோர்சஸையும் லிஸ்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பிடித்த கோர்ஸை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம். நன்றி.